தமிழக மக்கள் மட்டுமல்ல உலக மக்களுக்கு ரொம்ப அறிமுகமான பல துறைகளிலேயும் உலகத்துக்கு வழிகாட்டிய ஒரு அரசராக வந்து ராஜராஜ சோழனை நம்ம பார்க்குறோம். 2000 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் நாணயங்கள் புழங்கியிருக்கு. இந்த அகழாய்வுகள் அந்த நாணயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்படி கிடைத்த ஒட்டுமொத்த நாணயங்களில் 70% நாணயங்கள் ராஜராஜ சோழன்கிற ஒரே அரசருக்கு சொந்தமானது. இந்த இலவச ஆடு வழங்கும் திட்டத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின ராஜராஜனா நீங்கள் நம்புறீங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பிரதோஷம் அப்போ போகிறவங்க தயவு செஞ்சு கவனிங்க. பெரிய கோயில் நந்தி மேலே ஊற்றுற அந்த தண்ணி ஒரு டிராப் கூட மிஸ் ஆகாமல் சிவகங்கை குளத்தில் வந்து விழும். நாணயவியலில் போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. மக்கள் நலத்திட்டங்கள்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. கட்டுமான கலை அப்படின்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு மனிதர் கட்டினாரா ஏலியன் கட்டினதா அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு கேட்குறாங்க. உலக வரலாறுல வேற ஏதாவது ஒரு அரசன் ஒரு வேலைக்கார பெண்ணும் தானும் சேர்ந்து பாதி பாதி நன்கொடை கொடுத்தான்னு எனக்கு காட்ட சொல்லுங்க. ராஜராஜ சோழன் சர்வாதிகாரி நானே ஒத்துக்கிறேன். பார்ப்பன அடிவர்பியா இருந்தாருங்க ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட காயின் பண்றாங்க. அதுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொல்ல வரீங்க. சமஸ்கிருதத்தை ஒரு முக்கியத்துவமே கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க. திப்பு சுல்தான் வந்து பிராமணர்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்காரு. அதனால அவரை நீங்க பிராமண அடிவர்பின்னு சொல்லுவீங்களா? தமிழ் பாடுறதுக்கு 4 ஓதுவார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு 6 பங்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. நீங்க ஆரியர்கள் அங்க இருந்தாங்கன்றதை மட்டும் பாக்குறீங்களே, தமிழர்கள் இருந்தாங்கன்றதே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி வந்து வீட்டு சண்டை போட்டு தமிழ் பாட வச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்றி இல்லை. தஞ்சாவூர் கோயில் முழுக்க தமிழ்ல கல்வெட்டுகள் பொறிச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்றி இல்லைன்னா இவர் யாருக்கு தமிழ் பற்றி இருந்தது? எனக்கு பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்கல்ல, அதிகாரிகள்ங்கிற சொல்லி எல்லா ஆவணங்களையும் காணப்படுது. அதிகாரிச்சிங்கிற சொல் முதன் முதல்ல ராஜராஜ சோழனுடைய ஆவணத்துல தான் காணப்படும். இந்த அழகிங்கிற கிழவி அவங்களுக்கு எல்லாம் இலவசமா நீர்மோர் கொடுத்துருக்காங்க. நீர்மோர் வார்த்தை அழகின் அவங்க பேரையும் அவங்க வந்து கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. கருமார்கள் பின்பக்கம் வாசல் வச்சுக்கிறதுக்கான உரிமை ராஜராஜ சோழன் பிரிவில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பூநூல் அடியக்கூடிய உரிமை ராஜராஜன் கொடுத்தது. பிராமணர்களுடைய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில தான் அவர் கொடுத்தாரு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஒரு வரலாற்று எழுத்தாளர்னு இவர் சொல்லணும். மிக முக்கியமாக பணத்தின் பயணம், வரலாற்று சில திருத்தங்கள், பல்லவர் வரலாறு போன்ற மிக முக்கியமான வரலாற்று நூலை எழுதியவர். உலகத்திலே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை மையமாக வச்சு வரலாறுகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் நாணயங்களை மையமாக வச்சு வரலாற்று எழுதக்கூடிய ரொம்ப அரிதான நபர்களில் இவரும் ஒருவர். மரியாதைக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சொல்லுங்க. மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து தமிழக வரலாறும் சரி, முக்கியமாக நாணயங்கள் அடிப்படையாக வச்சு பல வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறீங்க. அதை தொடர்ந்து ஆய்வும் பண்ணிக்கிட்டு வர முக்கியமான ஒரு ஆய்வாளர் நீங்கள். அந்த அடிப்படையில் இப்போது திங்கள் கிழமை வரக்கூடிய 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சதய விழா கொண்டாடப்படப்போகிறது. எப்போதுமே ராஜராஜ சோழனை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆதரவும் இருக்கிறது, ஒரு தரப்பில் எதிர்ப்பு இருந்து கூட தான் இருக்கிறது. முதல் கேள்வி அப்படிங்கிறது, ராஜராஜ சோழன் ஏன் இவ்வளவு பெரிதாக கொண்டாடப்பட வேண்டிய நபர் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ராஜராஜ சோழனுக்கும் மற்ற அரசர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ தென்னிந்தியாவில் நம்ம பேரரசர் அப்படின்னு யாரையாவது சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு கேட்குறேன், கிரேக்கத்தை ஆண்ட அரசர்களில் வந்து அலெக்சாண்டர் தோத்து வேற யாரையாவது நமக்கு தெரியுமா? தெரியும். ரோமாபுரி ஆண்டவங்களை சீசரை தோத்து நமக்கு யாரையாவது தெரியுமா? மங்கோலிய பகுதியை ஆண்டவங்களை செங்கிஸ்கானை தவிர நம்ம யாருக்காவது தெரியுமா? அப்போ மற்ற எல்லாரையும் நம்ம புறக்கணிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து டவரிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை விட அவங்க உயரமாக இருந்தாங்க, மற்றவர்களோட ஆற்றல் மிக்கவங்களாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் மட்டும் இல்லை உலக மக்களுக்கு ரொம்ப அறிமுகமான பல துறைகள்லையும் உலகத்துக்கு வழிகாட்டிய ஒரு அரசராக வந்து ராஜராஜ சோழனை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் ராஜராஜ சோழன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாரு, அதுக்காக மட்டும் அவரை புகழ்கிறாங்க. ஒரு கற்கோயிலை எழுப்பிட்டாருங்கிறதுனால மத ரீதியாக அவரை புகழ்கிறாங்க. அந்த மாதிரி சிலர் ஜாதி அடிப்படையில் புகழ்கிறாங்க அப்படின்லாம் வந்து அவரை ஏன் புகழ்கிறாங்கன்ற காரணத்தையே காது கொடுத்து கேட்காம அவர் எப்படி சுருக்கலாங்கிற மாதிரியே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அடிப்படையில் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து அவர் மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்திருக்காரு, மிகச்சிறந்த மனிதராக இருந்திருக்கிறாரு, வரலாற்று சாதனைகளில் மிக மிக முக்கியமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் நாணயவியல் ஆய்வாளர். ஓகே. தமிழகத்தில் வந்து நாணயங்கள் லட்சக்கணக்கில் இதுவரைக்கும் கிடச்சிருக்குது. இதுவரைக்கும் நடந்த அகழாய்வுகளை நிறைய கிடச்சிருக்குது. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஆவண காப்பகங்கள்லையும் தமிழகத்தை சேர்ந்த நாணயங்கள்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி தமிழகத்தில் இதுவரைக்கும் கிடைத்த நாணயங்கள், அதாவது வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி 1867வது வருஷத்தில் சென்னையில் ஒரு நாணய சாலையை ஆங்கிலேயர்கள் கடைசியாக மூடுறாங்க. அது வரைக்கும்
2000 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்துல நாணயங்கள் புழங்கியிருக்கு. இந்த அகழாய்வுகள் அந்த நாணயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்த ஒட்டுமொத்த நாணயங்களில் 70% நாணயங்கள் ராஜராஜ சோழன்கிற ஒரே அரசருக்கு சொந்தமானது. அப்போ நீங்கள் எப்படி அவரை வந்து குறிப்பிடாமல் நீங்கள் ஒரு வரலாறு எழுதுவீங்க? ஒன்றாவது விஷயம், உலக அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரரசர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேரரசனோட பையன் பேரரசனாக இருக்க மாட்டான். அப்பா பேரரசராக இருப்பார், பையன் வந்து ஒரு சாதாரண அரசராக இருப்பான். அப்பாவுடைய பேரையோ புகழையோ அவங்கள காப்பாற்றவே முடியாது, தூக்கி சுமக்க முடியாது. உலக வரலாறில் தந்தையும் பேரரசன் மகனும் பேரரசன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவருடைய பேரை வரலாறுலேருந்து எடுப்பீங்க? இது ஒரு சிக்கல் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் பற்றி பார்க்குறப்போ, மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து கட்டுமான திட்டங்களாக இருக்கட்டும், எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் வந்து ராஜராஜ சோழன் இதை பற்றி ஏதாவது பண்ணியிருக்காரான்னு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்குமே பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப செழுமையாக அமல்படுத்தின ஒரு திட்டம் வந்து ஆடு வழங்குற திட்டம். ஓகே, நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது கூட கோழியும் வழங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, பிளான்லாம் இருக்குது. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம். இப்போ வந்து வட மாநிலங்கள்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் உங்களுக்கு ஆடு தருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த இலவச ஆடு வழங்கும் திட்டத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின ராஜராஜனா நீங்கள் நம்புறீங்களா? ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் வந்து நான் இப்போ கவர்மெண்ட் இருக்க ஸ்கீம் வந்து நமக்கு தெரியும். ராஜராஜனோட ஸ்கீம் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து அவ்வளோ முக்கியமான ஸ்கீம்னு எனக்கே தெரியாது. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒரு மிக முக்கியமான பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். அவர் வந்து டெல்டா பற்றி தான் ஆய்வு பண்ணுறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சோழர்கள் காலத்தில் டெல்டா நல்ல மாதிரி தான் இருந்திருக்கு, பின்னாடி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. அப்போ நான் சொல்லேன், சோழர்கள் காலத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் இருந்ததுங்க ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு. அப்புறமா தான் அந்த ஸ்கீமை திருப்பி எடுத்து பார்க்குறேன். அந்த ஆடு வளர்ப்பு திட்டத்துக்கு சாகா மூவா பேராடு அப்படின்னு பேர். சாகா மூவா பேராடு, சாகானா சாகாத, மூவானா வயசாகாத, பேராடு ஒரு குறிப்பிட்ட அதிக எண்ணிக்கையிலான ஆடுகள்னு அர்த்தம். அந்த ஸ்கீம் என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நபர் ஏழையாக இருக்காருன்னா ராஜராஜ சோழன் வந்து அவர் ஏழைங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு அவருக்கு 60 ஆடுகளை வந்து இலவசமாக கொடுப்பார். ஒரு நபருக்கு 60ன்றது அப்போ ரொம்ப குறைச்சல், ஏன்னா மாட்டுக்கு தான் பால் நிறையா வரும், ஆட்டுக்கு பால் ரொம்ப குறைச்சலாக வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கோயிலில் வந்து திருவிளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த விளக்கை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அந்த விளக்குக்கான நெய்க்காக ஆடையும் இலவசமாக கொடுக்குற மரபு சோழர்கள்ட்ட இருந்தது. ஒரு விளக்குக்கு ஒரு ஆண்டுக்கு முழுக்க நீங்கள் எண்ணெய் வேணும் அப்படின்னா 96 ஆடுகள் அவங்க கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆடு ஏன்னா வளர்க்குற நபருக்கும் வேணும், அவருக்கும் பால் கடந்துக்கணும், அது போக அவங்க மிச்சத்தை கொடுக்கணுங்கிறதுனால கொண்டு வந்தாங்க. 60 ஆடு கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமுக்கு எதுக்கு சாகா மூவா பேராடுன்னு வைக்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் டைம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 4-5 வருஷத்தில் ஆடு வந்து ரொம்ப வேகமாக பெருகும். மாடு வந்து அவ்வளோ வேகமாக உங்களுக்கு பெருகாது, ஆடுன்றப்போ ரொம்ப வேகமாக பெருகும். பெருகினவொடனே ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த 60 ஆடு ஒரு 120 ஆடு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு கொடுத்த அந்த கெஜெட் இருக்கும், அதில் வந்து இத்தனை பெரிய ஆடு, இத்தனை சின்ன ஆடு, இத்தனை வெள்ளாடுன்னு இருக்கும், அதே எண்ணிக்கையில் அந்த ஆட்டை அவர் திருப்பி தரணும், திருப்பி அரசு கொடுக்கணும். ஓகே, இப்போ அவட்ட வாங்குற ஆட்டை அவங்க இன்னொரு பயனாளிக்கு கொடுப்பாங்க. அப்போது ரெண்டு பயனாளி உருவாகுறாங்க. ஒருத்தர் சுய உழைப்பால் உருவாகிறாரு, இன்னொருத்தர் வந்து அரசாங்க உதவியால் உருவாகிறாரு. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகள் வந்து சாகிறதும் இல்லை, வயசாகிறதும் இல்லை. அதனால அந்த ஸ்கீமுக்கு வந்து சாகா மூவா பேராடுன்னு பேர். இந்த ஸ்கீம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் தமிழக அரசு வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்தது. இப்போ வந்து நம்ம குடிமராமத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து சோழர்கள் கொண்டு வந்தது தான், கல்லணை ராஜேந்திர இதே ஒரு நம்ம கரிகால் சோழன் காலத்துலேருந்து இருக்குன்னு பார்க்குறோம். இது மாதிரி சோழர்கள் காலத்தில் தான் வந்து இந்த ஆடு வழங்கும் திட்டங்கிறது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இப்போ ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறப்போ நமக்கு பாராட்டுறோம், யார் காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டுறோம். இப்போ சாதின்ற ஒரு அமைப்பு இருக்குன்னா ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து இருந்துன்னு சொல்கிறீங்கல்ல, ஆடு வழங்கும் திட்டம் ராஜராஜ சோழன் காலத்துலேருந்துன்னு சொல்கிறதுக்கு எங்கே போனீங்க? இன்னொன்று கேட்குறேன், அதே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஆமாம், இந்திய அளவில் திரும்பி பார்த்தாங்க. இன்றைக்கி சென்னையில் வந்து நிலத்தடி நீரை நம்பி தான் 70% மக்கள் இருக்காங்க. அந்த 70% மக்களுக்கு தண்ணி கிடைக்கிறத உறுதி பண்ணுறது இந்த சேகரிப்பு திட்டம் தான், மழைநீர் சேகரிப்பு திட்டம் தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் எந்த கட்டிடம் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்ட மிக பழமையான கட்டிடம்? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பிரதோஷம் அப்போ போகிறவங்க தயவு செஞ்சு கவனிங்க, பெரிய கோயில் நந்தி மேலே ஊற்றுற அந்த தண்ணி ஒரு டிராப் கூட மிஸ் ஆகாமல் சிவகங்கை குளத்தில் வந்து விழும் முழுக்க. ஏன்னா அது கருங்கல் தர கருங்கல் கட்டிடங்கிறப்போ தண்ணி வந்து தேங்கி நிற்கணும்ல. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மழை பெஞ்சு தண்ணி நீங்கள் தேங்கி நின்ற மாதிரி யாராவது ஒரு ஆள் பார்த்துருக்கோமா? உள்ள மழை பெய்யும், வெளிப்பிரகாரத்துக்கு போகும், வெளிப்பிரகாரத்துலேருந்து ஒரு மூலையில் சிவகங்கை குளம் இருக்கும், ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் சிவகங்கை குளத்துக்கு போகுது ரொம்ப தெளிவாக, ஏன்னா கருங்கல் கீழே தண்ணி போகாதுன்னு தெரியும். அதனால ஒரு பெரிய குளத்தை உருவாக்கி அங்கே இருக்க ஒவ்வொரு டிராப்பையும் ராஜராஜ சோழன் வந்து சேகரிச்சிருக்கிறாரு. இதை பற்றி எனக்கே முதல்ல தெரியாது. விகடனில் ஹாய் மதன் அப்படின்னு ஒரு பகுதி வரும், அதில் வந்து மதன் வந்து இதை எழுதினப்போ தான் ஓ இவ்வளோ பெரிய விஷயத்தை ராஜராஜன் பண்ணியிருக்காரான்றது. ஆக மொத்தம்
மழைநீர் சேகரிப்பு பற்றி ஆய்வு பண்ணுற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ராஜராஜ சோழன் இதை பண்ணான்னு தெரியும். மக்கள் நலத்திட்டங்களை ஆய்வு பண்ணுற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ராஜராஜ சோழன் அதில் வந்து பயோனியராக இருந்திருக்காருன்னு தெரியும். ராஜராஜ சோழன் வந்து நான் அவரை ஆய்வு பண்ணணும்னு நான் பார்க்கல. நான் வரலாற்று ஆய்வு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறப்போ நாணயவியலில் போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. மக்கள் நலத்திட்டங்கள்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. கட்டுமான கலை அப்படின்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு மனிதர் கட்டினாரா ஏலியன் கட்டினதா அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவு துல்லியமாக அவங்க அந்த பெரிய கோயில் ஒரு 1000 வருஷமாக நிற்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிற்குது. அதனுடைய டெக்னாலஜி ரிவர்ஸ் டெக்னாலஜி. மற்ற எல்லா கோயிலையுமே அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். டெக்னிக்கலி தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அஸ்திவாரம் மேலே தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சோழர்கள் வந்து மிகப்பெரிய பேரழிவில் சந்தித்தவங்க. ஓகே, முதல் பேரழிவு பார்த்தீங்கன்னா கடல் சம்மந்தப்பட்ட பேரழிவில் சந்தித்தாங்க. ரெண்டாவதாக வந்து நில அதிர்ச்சியை பற்றியும் அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருந்திருக்கு. ஏன்னா நில அதிர்ச்சியை பற்றி தெரியாதவங்க அவ்வளோ பெரிய கட்டடத்தை வந்து கட்ட முடியாது. நில அதிர்ச்சியில் எதெல்லாம் பாதிக்கப்படாதுன்னா கீழே எதுக்கெல்லாம் வந்து மலை அதாவது கருங்கல் தளம் இருக்கோ அந்த இடம்லாம் பாதிக்கப்படாது. ஒன்று இன்னொன்று எதெல்லாம் லூஸ் ஜாயிண்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் லேசாக இருக்கோ அதெல்லாம் பாதிக்கப்படாது. இப்போது நம்ம ஐஃபில் டவரை பற்றி பேசுகிறோம். ஐஃபில் டவரோட அந்த மாடல் அவர் எங்கேருந்து எடுத்தார்னா நம்மளுடைய கால் எலும்புலேருந்து எடுத்தார். நம்ம கால் எலும்பு ரொம்ப வலிமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கால் எலும்பில் ஓட்டையாக இருக்கும். இந்த ஓட்டைகள் இருந்தாலும் கூட அந்த ஜாயிண்ட் அமைப்பு இருக்கிறப்போ அது ரொம்ப வலிமையாக இருக்குன்றதை கஸ்தோஃப் ஐஃபில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை அடிப்படையாக வச்சு அவர் கொண்டு வராரு. அப்போ வந்து ஒரு பேஸ் மாடலுங்கிறது கால் எலும்புங்கிறத பேஸ் மாடல். மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஃபில் டவரோடைய ஒரு மினியேச்சர் மாதிரி நம்மளுடைய கால் எலும்பு இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லூஸ் ஜாயின்ல கட்டுறாங்க. ஏன்னா வந்து ஒரு கோயில் நிலதிர்ச்சி ஏற்பட்டுதுன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அது புரியுதுங்களா? நாணல்லையும் உடையாமல் விடாது. ஓகே, நாணல்லையும் உடையாமல் இருக்குது, அது லூஸ் ஜாயிண்ட். புரியுதுங்களா? மூங்கிலையும் உடையுது, அது டைட் ஜாயிண்ட். புரியுதுங்களா? நல்ல ஒரு முத்தின மூங்கில் வந்து டைட் ஜாயிண்ட் ஆகிடும், இளமையாக இருக்கப்போ ஓரளவுக்கு குழையும், நாணல் வந்து ஃபுல்லாக லூஸ் ஜாயிண்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்கை வந்து அப்படியே லூஸ் ஜாயிண்டாக அடுக்கிறாங்க. அடுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இன்னொரு கோட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே தான் ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்படுது. அதில் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா லூஸாக கல்லை அடுக்கி அவ்வளவு கல்லுக்கு மேலே பெரிய ஒரு வெயிட்டை வச்சிடறாங்க. வச்சப்போ என்ன ஆகுதுன்னா லூஸாக இருக்கிறது எல்லாம் அந்த கல்லால் டைட் ஆகிக்குது. இப்போ வந்து கண்டிப்பாக தஞ்சாவூரில் வந்து நில அதிர்வு வராது. அதனுடைய புவியியலை ரொம்ப ஆய்வு பண்ணி நில அதிர்வே வராது அப்படின்னு தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அப்படி நில அதிர்வு வந்தாலும் கூட இந்த ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஜாயின்ங்கிறதுனால ஆடி நின்றோம். நில அதிர்வு வந்தாலும் எதுவும் ஆகாது, ஒன்றாகாது, ஆடி நின்றோம். அந்த கட்டிடம் முழுசாக இடியாது. புரியுதுங்களா? அப்போ வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். தஞ்சாவூர் பெரிய கோயிலை தவிர வேறு எந்த கோயிலையுமே அவ்வளோ பெரிய கட்டுமானம் அவங்களுக்கு தேவைப்படலை. நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கேட்குறேன், கோயிலுக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய அரண்மனை நல்லா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் பாண்டியர்கள் படையெடுப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அரண்மனையெல்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ மாளிகை மேடுன்னு எந்தெந்த ஊரில் இருக்கோ அவ்வளோமே சோழர்களுடைய அரண்மனை. பாண்டியர்கள் வந்து அந்த அரண்மனையெல்லாம் இடித்து உடச்சி அங்கே வந்து கழுதையை பூட்டி ஏர் ஓட்டி அதில் வந்து ஆமணக்கு செடியை விதைக்கிறாங்க. ஆமணக்கு தான் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தாவரம். நீங்கள் ஒரு பில்டிங் மேலே ஆமணக்கு போட்டிங்கன்னா அந்த பில்டிங் வந்து 4 வாரத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறோம், ஃபுல்லாக ஆமணக்கு வளர்ந்துடும். ஆமாம், ஆமணக்கு வளர்ந்து அந்த வேர் வந்து சல்லி வேர் டக்கு ரெண்டு போய் அது ஒன்றுமே இல்லாமல் உடச்சி 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 நீங்கள் சுத்திரால் உடச்சா கூட உடைக்க முடியாது. அப்படி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு தெரியாது. இப்போ பெரிய கோயிலுங்கிறது நமக்கு இத்தனை வருஷமாக இருக்குது, அதனால் அதை வச்சுட்டு நம்ம சொல்கிறோம். ராஜராஜ சோழர் சோழர்கள்னாலும் அவங்க கோயில் மட்டும்தான் கட்டினாங்க, வேறு எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணலைன்னு அதை வச்சு நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நமக்கு கிடச்சிருக்க ப்ரூஃப்லேருந்து தான் நம்ம சொல்கிறோம். ஒரு மிகச்சிறந்த கவிஞர் இருக்கிறாரு, அவர் வந்து டி நகர் பற்றி வந்து ஒரு பெரிய புத்தகம் எழுதுறாரு, திருப்பதியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 வருஷம் கழித்து எந்த புத்தகம் வந்து மக்களால் அதிகமாக படிக்கப்படும்? 100 வருஷம் கழிச்சு 100 வருஷம் திருப்பதியை பற்றி தான் படிக்க படிப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு டி நகருக்கு வந்து வரவங்க திருப்பதி வரவங்களோட அதிகமாக இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா வர்றவங்க தான், ஆனால் யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கிறத மக்கள் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, அது வந்து ரொம்ப நாள் நிலைச்சிருக்குது. அதை தெரிஞ்சு தான் அவர் வந்து முக்கியமான கல்வெட்டுகளை முழுக்க அந்த கோயிலில் பொறிச்சிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இவங்க பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து நான் வந்து மஞ்சள் கண்ணாடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு பார்க்குற நபர் மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்வையில் இருக்க பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன்னு தவிர்த்து, நீங்கள் என்ன ராஜராஜ சோழனை புகழ்றீங்கன்னா திட்டத்துக்கு ஏதாவது உருப்படியான காரணம் சொல்லுங்கள். இதில் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயங்களாக இருக்குது. இப்போ விமர்சனம் பண்ணுறவங்களுடைய பார்வைக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ நீங்களே சொன்னீங்க கோயில்கள்லேருந்து இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காரு. இப்போ கூட சொல்கிறாங்க அவ்வளவு கனமுள்ள ஒரு கல் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ எப்படி அவ்வளோ வச்சாரெல்லாம் கேள்விகள் இருக்குது. அடிமைகளை வச்சு வேலை வாங்கியிருக்கிறாரு, ஏன் கோயிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா, ஆனால் இவ்வளோ பெரிய லிங்கம் எதுக்கு, அது இதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அங்கே அடிமைகளை வச்சு தான் வேலை வாங்கினாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் கேட்குறேன். 2-3 விஷயம் இருக்குது. இப்போ வந்து சீன பிரிஞ்சோர் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணுறப்போ இன்றைக்கும் சீன பிரிஞ்சோரில் நீங்கள் இடத்த உடைக்கிறப்போ அங்கே வந்து அந்த பணியின் போது இறந்த அடிமைகளுடைய உடல் கிடக்குது. சீன பிரிஞ்சோரில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எந்த சீனனுமே வந்து சீன பிரிஞ்சோர் அடிமை முறையோட சின்னு சொல்கிறது இல்லை, நம்ம அதையும் கவனிக்கணும். ஆனால் சீன பிரிஞ்சோரையும் தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு சொன்ன
அதே மாதிரி நம்ம எகிப்தில் பிரமிடுகளை பார்த்தோம்னா அங்கே பணியாற்றினவங்க அங்கேயே இறந்துருக்குறாங்க, அவங்க வந்து அடிமைகளை வச்சு தான் வேலை பார்த்துருக்காங்கன்றதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அடிமைகளை வைத்து வேலை வாங்கியிருப்பாருங்கிற முடிவுக்கு இவங்க வந்து இந்த சீன பிரிஞ்சவரையும் பிரமிடையும் வச்சு தான் வந்துதாங்களே தவிர தஞ்சாவூரில் அதுக்கான எந்த ஆதாரமுமே கிடைக்கல. ஒரு ஆதாரம் கூட, அதாவது நான் எப்படி பண்ணிருக்க முடியும், இல்லை நான் உங்களுக்கு விஷயத்தை எப்படி கொண்டு போக முடியும், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த பெரிய கோயில் கட்டி முடிக்கப்படுறப்ப ராஜராஜன் அரசனாக இருந்தான்றதில் ஆரம்பித்து, அந்த ராஜராஜ பெருந்தச்சனுங்கிறவர் அதுக்கு தலைமை தச்சராக இருந்தாங்கிறத ஆரம்பித்து, அந்த கோயிலில் பணியாற்றினவங்களுக்கு யாரை வந்து சவரம் செஞ்சு விட்டாங்கன்றது வரைக்கும், அந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு பொருட்கள் கொடுக்கப்பட்டன, ஒரு நெய் மூட்டை முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே அந்த கோயிலில் கல்வெட்டாக இருக்குது. எல்லா விஷயமே இப்போ அடிமைகள் இத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னு அந்த கல்வெட்டில் எங்கேயுமே இல்லை. ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து கோயில் நீங்கள் மித்த எல்லாமே பார்க்குறப்போ பெருமித சின்னமாக வந்து இந்த ராஜராஜன் வந்து அதை கட்டலை. அது வந்து அவர் வழிபட்ட லிங்கம், அது அவர் வந்து அப்போ ரொம்ப மனசாட்சியோடு தான் அதை கட்டியிருக்கிறாரு. அடிமைகளை வைத்து கொண்டு நம்ம வந்து அணை தூர்வாடுற வேலையை பார்த்துருக்குறோம், அது நம்ம பண்ணியிருக்கிறோம், நடந்திருக்குது. அதே மாதிரி கண்ணகி சிலையோட கல் வந்து ஒரு அடிமை அரசனோட தலையில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்தோம், ஒரு சாதாரண அடிமை தலையில் கொண்டு வரல. இந்த மாதிரி எந்த வேலைக்கு யாரை பயன்படுத்துதுன்னு இருக்கு. கோயில் கட்டுற வேலைக்கு இங்கே இருக்கவங்க அடிமைகளை பயன்படுத்துகிற வழக்கமே பெருசாக இருந்ததில்லை. ராஜராஜன் பெரிய கோயிலில் அடிமைகளை பயன்படுத்தியதாக எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. இது வந்து முழுக்க 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 இவ்வளோ பெரிய கட்டுமானத்தை பார்த்தோன்னே இது அடிமைகளை வச்சு தான் கட்டியிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு இவங்களா வர்றாங்க. பெரிய கோயில் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களை மட்டுமே வச்சு கட்டப்பட்டதில்லை, அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக கட்டப்பட்டது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு தச்சர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கையனுக்கு வந்து நடவண்டி பண்ணுறாரு, பண்ணுறப்போ ஒரு பெண்டு நிமிந்துருது உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்க்குறாரு, பார்த்தோன்னா என்ன நினைப்பாரு, அப்பா ஒரு 25,000 தச்சருங்க சேர்ந்து பண்ணியிருக்கணுப்பா அப்படின்னு நினைப்பார். இந்த மாதிரி தான் இவங்க வந்து அடிமைகள் பண்ணுற வேலையை பார்த்துட்டு, அப்பா இந்த கோயில்லாம் குறைஞ்சது ஒரு 1,000 அடிமை 2,000 அடிமை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, இது வந்து மிஸ்கால்குலேஷன். ஓகே, புரியுதுங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வேலை செய்கிறதுக்கு சோழ மண்டலம் முழுக்க இருந்து ஆட்கள் வந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து அவங்க ஆட்களை கொண்டு வரல, அவங்க விருப்பத்தின் பேரில் வந்தாங்க. தஞ்சாவூர் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வந்த நபர்களுக்கான ஊதியத்தை பெரிய கோயில் கொடுக்கல, ஆனால் அவர் அவர்கள் சார்ந்திருந்த ஊர் கொடுத்தது. அது வந்து கல்வெட்டில் இருக்குது. அதுவும் எப்படின்னா, ஒரு நபர் இங்கேருந்து போகிறாருன்னா போகிறப்பே அவர் போகிறதுக்கான செலவு வர்றதுக்கான செலவையும் சேர்த்து அந்த ஊர் பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். அந்த காசு கொடுத்து தான் அந்த நபர்கள் அவங்க கல்வெட்டுகள் இருக்கு. அவங்க எல்லாருமே சம்பளத்தோட வேலை பார்த்துருக்காங்க. அந்த சம்பளத்தை ராஜராஜன் கொடுக்கலன்னா கூட இந்த கல்வெட்டு கொடுத்துருக்கு. இன்னும் சொல்றேன், அந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு விளக்குக்கும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த விளக்குக்கு வந்து இந்த 96 ஆடை யார் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதுறப்போ சில விளக்குகளுக்கு என்ன பண்றாருன்னா, ராஜராஜன் வந்து அவர் படையில் இருக்கிற சாதாரண வீரர்கள் கூட அவர் வந்து அந்த பணியை பாதியாக பிரிச்சுக்கிறாரு. ராஜராஜ சோழன் இதற்கான பாதி ஆடுகள் ராஜராஜ சோழராலும் மீதி ஆடுகள் படையில் இருக்கிற இன்னாராலும் கொடுக்கப்பட்டன அப்படின்னு வந்துட்டே வர்றப்போ, பெரிய கோயிலில் வேலைக்காரவங்க ஒருத்தவங்க வேலை பார்த்துருக்காங்க, வந்து வேலைக்கார பெண்டீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு விளக்குக்கு வந்து ஆடு கொடுத்துருக்காங்க. முதல்ல ராஜராஜனும் இந்த வேலைக்கார பெண்டீரை சேர்ந்த இவங்களும் சேர்ந்து இந்த விளக்குக்கான நெய்யை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது. உலக வரலாறுல வேற ஏதாவது ஒரு அரசன் ஒரு வேலைக்கார பெண்ணும் தானும் சேர்ந்து பாதி பாதி நன்கொடை கொடுத்தான்னு எனக்கு காட்ட சொல்லுங்க. ராஜராஜ சோழன் சர்வாதிகாரி நானே ஒத்துக்கிறேன். வேற யாருக்குமே அந்த மனசு கிடையாது, புரியுதுங்களா? தனக்காக வேலை பார்த்த நபர்களை ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்ட்டு ராஜராஜன் இவருக்கு அதே பட்டத்தை அந்த பெரிய கோயிலில் கட்டின தச்சனுக்கும் அவர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு அரசரை நீங்கள் வரலாறுல காட்ட முடியுமா? எனக்கு இருக்கிற பேரை வந்து இன்னொருத்தனுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? ராஜராஜ சோழன் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோடு அவருடைய திட்டங்கள் இருந்திருக்கின்றன. அவர் கொடுத்த பட்டங்கள் ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து அடிமை முறையை சொல்கிற மாதிரி பெண்ணடிமை இல்லை அந்த விஷயமும் கூட சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் வரி செலுத்த முடியல அப்படின்னா வந்து பெண்களுடைய முடியெல்லாம் அறுத்த ஒரு சில காட்சிகள்லாம் கூட நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் தங்களுடைய தரவுகளை முன்வைக்கிறாங்க. அது கூட உண்மை இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்கன்னா எத்தனை சாம்பிள்னு காட்டணும், புரியுதுங்களா? சிங்கிள் சாம்பிள் வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க? ஒரு புகழ்பெற்ற கதை ஒன்று இருக்கும். ஒரு ஊரில் ராஜா இருப்பார், அவர் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு சவர தொழிலாளர் இருப்பார், அவர்கிட்ட தான் கேட்பார் என்னப்பா என்னாச்சுன்னு பார். ஒரு நாள் அந்த ராஜா வந்து அந்த சவர தொழிலாளர்கிட்ட கேட்டிருக்காரு, நாடு எப்படி இருக்கணும்னா, நாடு ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்க, எல்லார் வீட்லேயுமே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து மந்திரி கிட்டக்கு, என்ன நாடு சுபிச்சமாக இருக்குன்ற, நீ போய் வரியெல்லாம் குறைக்கணுன்ற, ஒரு என்ன சொல்லிட்டு போகிறான் பாரு, அவன் சரியாக தான் சொல்லுவான்றார். உடனே மந்திரி வந்து நேராக போகிறாரு, சிறையை திறக்கிறாரு, அங்கே இருக்க ஒரு புகழ்பெற்ற கைதியை கூப்பிட்றாரு, எனக்கு நீ ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு, இந்த சௌரவ தொழிலாளி வீட்டுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தங்கம் இருக்கும், திருடிட்டு வந்து எண்டை கொடுத்துட்டு அவனை ஃப்ரீ பண்ணிடுறேன்னு சரினு போய் திருடிட்டு வந்துறாரு. அடுத்த நாள் கேட்குறாரு, அவர் சொல்கிறார், ஐயோ நாடே கெட்டு போச்சுங்க, எல்லார் வீட்டில் இந்த தங்கமுமே காணாமல் போச்சுங்க அப்படின்றாங்க. அப்போது
சிங்கிள் எக்ஸாம்பிளில் ஒரு டெஸ்ட் எடுத்தால் நமக்கு அந்த ரிப்போர்ட் தான் வரும். நான் என்ன கேட்குறேன்னா, நடந்திருக்கலாம், வன்கொடுமைகள் நடந்திருக்கலாம், பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், மறுக்க முடியாது. ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆட்சி பண்ணல, ரெண்டே ரெண்டு வருஷம் தான் வந்து அறிஞர் அண்ணா இங்கே ஆட்சி பண்ணார். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய வன்கொடுமை சம்பவமான கீழே வன்மணி சம்பவம் அண்ணா ஆட்சியெலாம் நடந்தது. நம்ம இப்போ சொல்கிறப்போ வந்து நம்ம அண்ணான்றப்போ நமக்கு என்ன ஞாபகம் வருது? அவர் வந்து சாதி மறுப்பு திருமணத்துக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்தாரு, தமிழ்நாடு பேர் மாற்றத்துக்கு காரணமாக இருந்தார், மாநில சுயாட்சி காரணமாக இருந்தாருன்னு பார்க்குறப்போ இதெல்லாம் விட அந்த ஒரு சம்பவத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அறிஞர் அண்ணா ஆட்சியில் நடந்த சம்பவமே தவிர அதுக்கு அறிஞர் அண்ணா பொறுப்பாக எக்ஸப்ஷனாக தான் பார்க்கணும். சட்டப்பூர்வமாக அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாரா ராஜராஜ சோழன்? யாராவது வரி கொடுக்கல அப்படின்னா அவங்க இப்படிலாம் கொடுமைப்படுத்தணும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வரி கட்டாதவங்கள வந்து ஏரில் பூட்டி உழுதுருக்காங்க, ஏரில் பூட்டி உழுதுருக்காங்க. பெண்கள் வந்து மார்பு கச்சை அழியிறதுக்காக தனியாக வரி கட்டப்பட்டதெல்லாம் நடந்திருக்குது. அந்த கேரளாவில் இன்னைக்கு வரைக்கும் அந்த குளத்தை சேர்ந்த மன்னர்கள் அவங்க கடவுளாக வழிபட்டுருக்காங்க, அவங்கள திட்டணும் சரிங்களா. அப்படி ஒரு வரியை விதிச்சாங்கன்றதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் காட்டுறப்போ அவங்க வந்து அந்த அவங்கள வந்து கடவுளுக்கு நிகராக கொண்டாடுறாங்க. ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் அது மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு. நீங்கள் வந்து இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் இன்னொரு விஷயம் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, பிரம்மதேயங்கள் வந்து பண்ணியிருந்தார், அவர் வந்து பிராமணர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார். ரொம்ப வெளிப்படையாக அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பார்ப்பன அடிவருடியாக இருந்தாருங்க ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட காயின் பண்ணுறாங்க. அதுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொல்ல வரீங்க, சமஸ்கிருதத்தை ஒரு முக்கியத்துவமே கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து சமஸ்கிருதத்தை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விஷயம் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இன்பேலன்ஸ்டாக அவர் இருக்கணும், அதாவது பிராமணர்களுக்கு எதிரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அவர் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன், திப்பு சுல்தான் வந்து பிராமணர்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்காரு, அதனால் அவரை நீங்கள் பிராமண அடிவருடின்னு சொல்லுவீங்களா? ஹைதரலி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஹைதரலி கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் அவரை பிராமண அடிவருடின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாதுல்ல. அதே விஷயம் தான் அது. நம்ம இது ஒவ்வொரு அடித்தளமாக பார்ப்போம். ஒன்றாவது விஷயம் என்னென்னா, இங்கே பிராமணர்களுக்கு பண்ணாங்கன்ற கோபம் இவங்களுக்கு இருக்குது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் பண்ணாரா? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு சொல்லுது, அங்கே ஆரியம் பாடவும் தமிழ் பாடவும் ஓதுவார்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆரியம் பாடுறதுக்கு மூணு ஓதுவார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஆளுக்கு 1.25 பங்கு அப்படின்னு 4.5 பங்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது. தமிழ் பாடுறதுக்கு 4 ஓதுவார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு 6 பங்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஆரியர்கள் அங்கே இருந்தாங்கன்றதை மட்டும் பார்க்குறீங்களே, தமிழர்கள் இருந்தாங்கன்றதே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஒன்று கேட்குறேன். ரெண்டாவது, ஆரியம் பாடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இந்த தமிழ் பாடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழ் திருமுறையை ஒரு இடத்துல எதிர்ச்சியாக கேட்குறாரு, பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இவ்வளோ நல்லாயிருக்கு, இந்த திருமுறை என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறப்போ அது எந்த நூல் எங்கே இருக்குன்னே தெரியல, அவர் தான் ஆய்வு பண்ணுறாரு. பண்ணுறப்போ அந்த திருமுறையெல்லாம் எங்கே இருக்குன்றப்போ, நாரையூருங்கிற ஊரில் நம்பியாண்டார் நம்பிகள்னு ஒருத்தவரை சந்திக்கிறார். அந்த நம்பியாண்டார் நம்பிகள் தான் வந்து அவர் ஆய்வு பண்ணி, அதாவது இறையோர்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அங்கே நால்வர் அருண பாடல்கள்லாம் வந்து ஒரு அறையில் குவிச்சு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நால்வருமே போயிட்டு வந்த இடம் சிதம்பரம் தான், அங்கே போய் கேளுங்கன்றாங்க. ராஜராஜ சோழன் சிதம்பரத்தில் போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் திருப்பி வந்து கேட்டால் நாங்கள் திருப்பி தருவோம் அப்படின்றாங்க. அந்த ஓலைச்சுவடிகள் வேற எங்கேயுமே ஓலைச்சுவடி பிரதியே இல்லை. ஓகே, இந்த ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 4 பேருக்கும் செலை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு 4 பேரும் வந்துட்டாங்க கதவை தரங்க அப்படின்றாரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க சிலையாக இருக்காங்க அப்படின்னு, நீங்கள் நடராஜரை சிலைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறாரு. கேட்டோன்னா வர வழி இல்லை அவங்களுக்கு, இந்த 4 பேரும் சிலைன்னா உங்கள் நடராஜரும் சிலை, யார் சொல்கிறது? ராஜராஜ சோழன் கேட்குறாரு. அவர் வாத அடி திருமுறைகளை கொண்டு வராங்க. ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் 80% திருமுறைகள் மீட்கப்பட்டன. இன்னைக்கு அவர் இல்லாட்டி தேவாரம் திருவாசகங்கள்லாம் நமக்கு கிடையாது. அதை மீட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில ஒரு பாடம் சொன்னார். அவர் வந்து பாடம் மட்டும் சொல்லலை, அவர் தான் மீட்டார், அவர் தான் பாடம் சொன்னார். இன்னைக்கு வந்து நமக்கு தேவாரம் திருவாசகம் கிடைக்குதுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அப்போ அப்படி வந்து மீட்டு சண்டை போட்டு தமிழ் பாட வச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்றி இல்லை, தஞ்சாவூர் கோயில் முழுக்க தமிழ்ல கல்வெட்டுகள் பொறிச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்றி இல்லைன்னா இவர் யாருக்கு தமிழ் பற்றி இருந்தது? எனக்கு இது, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறப்போ ஏதாவது ஒரு ஓமையை சொல்லணும்ல, இது பள்ளமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ எது சமதளம்னு எனக்கு காட்டுங்க. இல்லை, அப்போ ஒரு சமஸ்கிருதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து கோயில்களை முழுக்க சமஸ்கிருதங்களையும் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தமிழில் பாடுறதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதையும் அவர் ஆரம்பிச்சு வச்சாருங்கிறத சொல்ல தானே வேணும். அவர் ஆரம்பிச்சு வைக்கல, நாங்கள் தான் சொல்ல, இல்லை தொடர்ந்தாருன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ தடுத்துருக்கணும்ல அவர். நான் என்ன கேட்குறேன்னா, வந்து ஒரு அரசரால் எல்லாத்தையுமே தலைகளாக மாற்றிட முடியாது, புரியுதுங்களா? இப்போ வந்து நிறைய பேர் ஆட்சிக்கு வர்றாங்க, நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்றாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தா தான் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும். நீங்கள் எந்த மக்களுக்காக தமிழ் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மக்களே வந்து சமஸ்கிருதத்தை ஒதுக்குறதை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு காலம் அன்னைக்கு இருந்தது, புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஒரே ராத்திரியில் கொண்டு வந்துட முடியாது, மக்கள் வந்து அதுக்கு ஒருமித்த கருத்தோட ஒன்றா வரணும். அப்படின்னா பெரிய உள்நாட்டு கழகத்தில் தான் அது போய் முடிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை வச்சுட்டு இப்போ பள்ளியாக சாணி முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறோம், சங்க காலத்திலேயே வந்து ஆரியர்கள் வந்து இங்கே ஊடுருவிட்டாங்க, அரசர்களுக்கு நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்.
கல்யாண பேச்சுவார்த்தை நின்று பேசியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அவங்க வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஊடுருவிட்டாங்க, 1000 ஆண்டுகளாக அங்கே நிலை பெற்று முக்கியமான சமூகமாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த சமூகத்தை நம்ம முழுமையாக ஒதுக்க முடியாது. அவங்களுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கலாம், அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம குறைக்கலாம். நீங்கள் வந்து பிரம்மதேயம் கொடுத்ததை பற்றி பேசுகிறீங்க. பிரம்மதேயங்கள் கொடுக்குறதுன்றதை யார் பண்ணலை? எந்த அரசர் பண்ணலை? இஸ்லாமிய அரசர்கள் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே இருந்த எல்லா அரசர்களுமே பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் இந்த தப்பை இவர் மட்டும்தான் பண்ணார்னா தானே தப்பு? நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு போகிறாங்க, ஒருத்தன் மாஸ்க் போடலைன்னா தப்புன்னு சொல்லலாம். எவனுமே மாஸ்க் போடலை. அப்போ வந்து அதில் குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் சொல்லி இவர் மாஸ்க் போடாததுக்காக நீங்கள் அதிகமாக கொண்டாடுறீங்கல்ல, அதிகமான கொண்டாடத்துக்கு என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட தூய்மையான விஷயத்தை எதிர்பார்ப்பேன். அவர் அந்த காலத்தில் தூய்மையாக இருந்திருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஸ்கேலை வச்சு புரியுதுங்களா, நீங்கள் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் ஒருத்தன் ஒரு லேண்ட் அளந்திருக்கான் அப்படின்னா அவன் இன்றைக்கி இருக்க ஸ்கேலை வச்சு அளந்திருப்பானா? மெட்ரிக் சிஸ்டத்தில் அவன் அளந்திருப்பானா? ஏன்னா அன்னைக்கு இருந்த ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. ஓகே புரியுதுங்களா, நம்ம அன்னைக்கு இருந்த ஸ்கேலில் அன்னைக்கு இருந்த சக நபர்கள் கூட தான் அவனை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதை விட்டு நம்ம இன்றைக்கி இருக்க ஸ்கேலை வச்சு அன்னைக்கு இருக்கிற ஒரு நபரை சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, வேறு ஏதாவது கம்பேரிசன் காட்டுங்க சரிங்களா. இதை காமிச்சு இதை விட இது கருப்பாக இருக்குது, இதே இது வெள்ளையாக இருக்குது, இதை விட வந்து உயரமாக இருக்குது, இதை விட பள்ளமாக இருக்குன்னு காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நபரை கொண்டாடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த நபர் மேலே கறி பூசணுங்கிற ஒரே காரணத்துக்காக சில பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து பேசக்கூடாது. அப்படி பேசுகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் எப்படி சொல்கிறது என்னே தெரில, அது எப்படின்னா அந்த கொண்டாடுற நபர் மேலே மட்டுமே நம்ம வந்து கறி பூசலை, வெளியிலேருந்து நம்மளை ஒரு பேர் சில பேர் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்பட்ட சமூகமாகிட்டோம், இன்றைக்கி வந்து நம்ம வந்து மக்களாட்சிக்கு வந்துட்டோம், அதனால் நம்ம கடந்த காலத்தை நம்மளால் மாற்றவே முடியாது. ஒரு காலத்தில் மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிறோம், நீ நம்ம பண்பட்ட சமூகம் ஆகிட்டோங்கிறதுலாம் சிங்கத்துலேருந்து வந்தோம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ வந்து மன்னராட்சி முறையை கடந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். அப்படி நம்ம கடந்து வந்த மன்னராட்சி முறையில் மக்களுக்கு ரொம்ப அதிக அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்த மக்களாட்சிக்கு நிகரான, நீ குடவோலை முறை தானே நீங்கள் மக்களாட்சிக்கு நிகர்னு சொல்கிறீங்க, யார் கொண்டு வந்தா? சோழர்கள் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு வந்து இன்றைக்கி இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறீங்கல்ல, அதிகாரிகள்ங்கிற சொல் எல்லா ஆவணங்கள்லையும் காணப்படுது. அதிகாரிச்சிங்கிற சொல் முதன் முதல்ல ராஜராஜ சோழனுடைய ஆவணத்துல தான் காணப்படுது. அதிகாரிச்சி பெண் அதிகாரி அதிகாரிச்சி அப்படின்னு கூப்பிடுற வழக்கத்தை ராஜராஜ சோழன் தான் அறிமுகப்படுத்தினாருன்னு பாலகுமரன் தன்னோட உடையார் நாவல் 2வது பாகத்துல பதிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்லே அவங்க யாருமே பயன்படுத்தவே இல்லை. இப்ப பெண்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறதுன்றது நீங்க நான் பேசிட்டு இருக்கோம்ல, மகளுக்கு அதிகாரம் கொடுங்கள் என்னைக்கு பேசிட்டு இருக்கோம், 20வது நூற்றாண்டுல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பெண்களை வந்து உயர் பதவிகள் வைக்க முடியாதா? வைக்கல. 10வது நூற்றாண்டுல ஒரு தான் பண்ணிருக்கான். அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம், அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்காருன்னு பாருங்க. நீங்க பெண்களுக்கு இவ்வளவு பண்ணாருன்னு சொல்றீங்க, இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான இயக்குநர்களாகட்டும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவதாசி முறையை கொண்டு வந்தது அவரு தாங்க, பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய விஷயத்த ஒரு சிஸ்டம் வந்து இன்னுமே அதிகமா வந்து அமல்படுத்தினது பல இடங்களுக்கு கொண்டு போனதே அவரு தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, தேவதாசி முறைங்கிறது ரொம்ப தவறா பயன்படுத்தப்பட்ட முறைகள் ஒண்ணு, அதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. அந்த முறை ஒழிக்கப்பட்டது வந்து 100% பெண்களுக்கு செய்யப்பட்ட நீதி, அதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஆனால் அன்னைக்கு வந்து தேவதாசி முறைங்கிறது கோயில் வழிபாட்டோட ஒரு அங்கமாக இருந்தது. இன்றைக்கி கூட நமக்கு சில விஷயம் தப்புன்னு தெரியுது, நான் அதை பின்பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து தர்மங்கிறது வேற, ராஜ தர்மம்ன்றது வேற. ஒருத்தன் வந்து அரசனாக இருந்தான்னா மக்களோட தர்மத்தை தான் பின்பற்றணும், சுய தர்மத்தை பின்பற்ற முடியாது. ராஜராஜனுக்கு அது மேலே என்ன மாதிரியான பார்வை இருந்ததுன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று சொல்கிறேன், ராஜராஜனோட மகன் வந்து ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுக்கு வந்து பறவை அப்படின்னு ஒரு பெண், அவங்க வந்து தேவதாசி குலத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களை பிடிச்சிருந்தது. அந்த பெண் கிட்ட அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ அவங்க வந்து ஒரு கோயிலை சொல்லி இந்த கோயிலில் கற்கோயிலாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேந்திர சோழன் அந்த கற்கோயிலாக மாற்றி கொடுத்தாரு. அந்த கோயிலில் இருக்க திருவிளக்கில் ராஜேந்திர சோழனும் பறவையாரும் கொடுத்த திருவிளக்கு அப்படின்னு பொறிக்கப்படுது. சோழர்களுடைய நாணயங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் போட்டு ஒரு நிற்கிற ஒரு உருவமும், பின்பக்கத்தில் உட்காந்துருக்க உருவமும் இருக்கும். சோழர் நாணயத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு பெண்ணோட உருவம் முதன் முதல்ல இடம் பெற்றதுன்னா அந்த குலத்தை சேர்ந்த அந்த பறவையுடைய நாணயம் தான், தேவதாசி குலத்தை சேர்ந்த பறவைங்கிற ஒரு நபருடைய உருவம் இடம்பெற்ற நாணயம் தான் சோழர்கள் ஆட்சியில் ஒரு பெண்ணோட உருவம் பிடிக்கப்பட்ட ஒரே நாணயம். அப்போ வந்து அவங்க வந்து தவறான ஒரு குலம்னோ அது தவறானதுன்னோ அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த உருவத்தை வந்து அவங்க மக்கள்கிட்ட புலங்குற நாணயத்தில் பயன்படுத்தியிருப்பாங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம், அப்பா அவன் வெகுளியாக இருக்கான்ப்பா அப்படிங்கிறோம். ஒரு காலத்தில் வந்து வெகுளினா கோவக்காரன் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? இன்றைக்கி ஒருத்தனை திட்டுறப்ப வந்து அவன் என்ன சொல்கிறான், வெட்டின்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் வெட்டின்றவன் சமூகத்துக்காக வேலை பார்க்குறவனுக்கு வெட்டின்னு பேர். இப்போ வந்து காடு எல்லாம் வெட்டுறாங்கல்ல, காடு வெட்டுறவங்க இன்றைக்கி வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, சம்பளம் வாங்காமல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்தவனுக்கு தான் வெட்டின்னு பேர். அப்போ வந்து அதுக்கான அர்த்தம் வேறு, இப்போ வந்து அதுக்கான அர்த்தம் வேறு. 17வது நூற்றாண்டில் தான் கோயிலில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துதுன்ற ஒரு முறை வந்து பிற்காலத்தில் தான் வருது. அதாவது சோழர் காலத்திலாம் அமல்படுத்தும் போது அப்படி இல்லை. அப்போ வந்து அதான் சொல்கிறேன், நான் இப்பயும் சொல்கிறேன், சோழர்கள் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல, தேவதாசி முறை சரியான முறைன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் சோழர்கள் காலத்தில் தேவதாசிகளை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது தனி நபர்களுக்காக பயன்படுத்துகிற வழக்கம் இல்லை,
அவர்கள் வந்து கடவுள்களுக்கான நபர்களாக அவங்க நினைக்கப்பட்டாங்க. அரசர்கள் வந்து அவங்களை ரொம்ப மதிச்சிருந்திருக்காங்க. சோழருடைய நாணயத்தில் தேவதாசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட உருவம் பொறிக்கிற அளவுக்கு அவங்களுக்கான சமூக மரியாதை அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளக்கார பெண்ணோட சேர்ந்து ஒரு விளக்கு கொடுக்கறதுக்கான தானத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக சோழர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணை அதிகாரிச்சியாக போகிற அளவுக்கு சோழர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அழகி அப்படின்னு ஒரு கிழவி இருந்தாங்க. அவங்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து ஒரு கல் கொடுத்தாங்க, அதுதான் சிகரக்கல்லுன்றாங்க. அழகின்ற கிழவி வந்து அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்றப்போ, அங்கே இருக்க சோழர் காலத்து படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அதாவது நீங்கள் கேட்டிங்களா அடிமைகளை வச்சு வேலை பார்க்கினாங்களான்ட்டு, அங்கே வேலை பார்த்தவங்க படை வீரர்களும் இங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். வந்தவங்க வேலை பார்க்குறப்போ வெயில் இருக்கப்போ இந்த அழகிங்கிற கிழவி அவங்களுக்கெல்லாம் இலவசமாக நீர்மோர் கொடுத்துருக்காங்க. நீர்மோர் வார்த்தை அழகின்னு அவங்க பேரையும் அவங்க வந்து கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. நீர்மோர் வார்த்தை அழகி அழகி. இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், தெருவில் தண்ணீர் பந்தல் வச்சிருக்கோம் எவனா சொல்லியிருக்கோமா, இவ தண்ணி பந்தல் வச்சதுனால தாங்க இந்த வேலை நடந்ததுன்னு இந்த உலகத்தில் எவனா சொல்கிறோமா. அவர் வந்திருந்தவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்த ஒரு பெண் அழகின்ற பேரில் அவங்க முதற்கொண்டு எல்லாருடைய பேரும் தஞ்சாவூர் கல்வெட்டில் இருக்கு. நம்ம வந்து என்ன நம்ம வந்து ஒரு முன்முடிவோட எதையுமே அணுக வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். பிரம்மதேயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளாவலாக சொல்ல முடியுமா? இல்லை, நான் வந்து பிராமணர்களுக்கு நிலத்தை நன்கொடையாக கொடுத்துட்டாங்க, அதான கம்ப்ளைண்ட். அதான் கம்ப்ளைண்ட், அதான் கம்ப்ளைண்ட்டு. ரொம்ப சிம்பிளாக நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து எந்த ஆதாரத்துலேருந்து பேசுகிறீங்க? சோழர்கள் காலத்தில் நில உரிமையை பார்த்தீங்கன்னா நிறைய சாசனங்கள் இப்போதையும் கிடச்சிட்ருக்கு. இன்னார் வந்து இந்த நிலத்தை வச்சுருக்காங்கன்னு சாசனங்கள் கிடைக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லா நிலங்களும் வந்து பிராமணர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கிட்டா பிராமணர்கள் பேர் தானே அதிகமாக இடம்பெறணும். இன்னொருத்தர் வந்து பறிக்கப்பட்டு கொடுக்கப்படுதுன்றாங்க. கொடுக்கப்படவே இல்லைன்ற நான் இருங்க. ஏன்னா வந்து இதுவரைக்கும் கிடைச்ச சான்றாதாரங்கள், கல்வெட்டுகள், ஆய்வுகள், பட்டயங்கள் படி பேர்கள்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்போ அது கல்வெட்டுகள் ஆதாரங்கள் படி ஒரு 20% நிலங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பிராமணர்கள் பேர் இருக்குது. 80% ஆவணங்களில் வேளார் இனத்தை சேர்ந்த மக்களுடைய பேர் தான் இருக்குது. ஏன்னா வேளார் தான் விவசாயம் பண்ண போகிறாங்க. ஒன்று, பிராமணர்கள்ட்ட நிலம் கொடுக்குறாங்கன்னா அவங்க இறங்கி விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மனு தர்மம் வந்து பிராமணர்கள் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உடல் உழைப்பு தொழிலே அவங்க எதுவுமே செய்ய மாட்டாது, பண்ணக்கூடாது. இந்த ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலத்தை கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க நிலத்தை வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இந்த நில வருவாயில் பங்கு அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஓகே, இப்போ உங்ககிட்ட இந்த நிலத்தை பிடுங்கி இன்னொரு வேலை பார்க்குற நபருக்கு தானே கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டுறீங்க, அதை பிடிங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு தர முடியுமா? முடியாது, முடியாது இல்லை. அதனால வந்து அவங்க விவசாயம் பண்ணுற மக்களே கிடையாது. அந்த விவசாய நிலத்துல இருந்து வரக்கூடிய பங்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த பங்கை வந்து இவங்களுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. சோழர்களை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு சில நிலங்களுக்கு வந்து இறையிலி நிலம்பாங்க, வரி வேணாம்பாங்க. திடீர்னு சில நிலங்களுக்கு வந்து இவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இதற்கான உரிமைகள் வந்து சோழர்களுக்கு அடிப்படையில் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நிலங்கள் வந்து ஒரு 2000-3000 பழசு தான். தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய விவசாய நிலன்றது ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுலேயே தான் புரிஞ்சுக்க முடியுன்றதுல கொஞ்சம் பின்னாடி போகிறேன். இப்போ வந்து நம்ம 5 வகைன்னுலாம் சொல்லுவோம், குறிஞ்சி முல்லை மருதமனை இதில் பாலை சொல்லுவோம். ஆனால் நானிலத்தே அப்படின்னு பழைய பாட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா பாலைய நிலம்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா குறிஞ்சியும் முல்லையும் தண்ணீரை தெரிஞ்சால் அது பாலை தான் பாலை உருவா பாலையை சொல்கிறோம். மருதம்னு ஒரு நிலம் இருக்குது சரிங்களா. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், குறிஞ்சி முல்லைன்ற ரெண்டு நிலமும் கெட்டு போச்சுன்னா பாலையாக மாறிடுது சரிங்களா. அதாவது என்னன்னா அது சரியாக பயன்படுத்தலைன்னா பாலை, சரியாக பயன்படுத்தினா அது என்னவா மாறும்? மருதம்ங்கிறது வயலும் வயல் வயல் சார்ந்த இடமும். இப்போ உலகத்தில் எங்கேயாவது இயற்கையாக வயல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இயற்கையாக மழை மனிதர் செஞ்சால் தான் அது வயலாக மாறும், வயலாக மாறும் இல்லையா? அப்போது இந்த குறிஞ்சியும் முல்லையும் திரிஞ்சா எப்படி பாலையோ மேம்படுத்தப்பட்டால் மருதம். ஓகே, புரியுதுங்களா? அப்போது வயலுங்கிறது வந்து இயற்கையோட ஒரு அங்கம் கிடையாது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் வயல். ஒன்று, 9வது நூற்றாண்டு காலகட்டத்துக்கு தான் சோழர்கள் வந்து தஞ்சாவூர் பகுதிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க உறையூரில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பூம்புகாரில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சோழர்கள் வர்றப்போ அந்த இடம் வந்து ஆடு மாடு மேய்க்கிற பகுதி, தன் செய் ஆ ஊர் அப்படின்னா நல்ல குளிர்ச்சியான ஆடு மாடு மேய்க்க தகுதியான இடம் அப்படின்னு அர்த்தம். சோழர்கள் வந்து ஆடையும் மாடையும் வச்ச பொருளாதாரம் தான் இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து மேய்ச்சல் நிலம். அப்போ மேய்ச்சல் நிலமாக இருந்தது நெல் வயலான தஞ்சையாக எப்படி மாறிச்சு? எப்படி மாறிச்சுன்னா சோழர்களால் மாறிச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்ட வயல். ஓகே, அதனால தான் ராஜராஜனுடைய மெய்க்கீர்த்தி வந்து நிலமகள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அவங்க வந்து பொன்னியின் செல்வன் ஏன் சொல்கிறாங்கன்னா பொன்னி ஆறு இங்கே ஓடலை, கர்நாடகாவில் ஓடின ஆறு, அந்த ஆறை திருப்பி இங்கே கொண்டு வந்து இங்கே இருந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் விளைச்சல் நிலங்கள்லாம் மாற்றினவங்க சோழர்கள். அதனால் அவர்கள் நிலத்து மேலே அவங்களுக்கு உரிமை இருந்தது, அவங்க அதை தானமாக கொடுத்தாங்க, அதுக்கான வரியை விதித்தாங்க, அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கணுன்றதுல அவங்க இதாக இருந்தாங்க. மொதல் வரியை நிலமகள்னு ஆரம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கு. ஏன்னா நிலமகளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப உறவு இருக்குது, அவங்க தான் நிலத்தை உருவாக்குனாங்க அப்படின்றே அவங்க அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது உண்மை தான். ஏன்னா வந்து அதில் அவங்களுக்கு சில கணக்கு இருக்கும். ஒரு பிராமணர் இருக்காருன்னா, ஏன்னா பிராமணர்கள் வந்து ரொம்ப குழுவாலாம் வாழ மாட்டாங்க. ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கான தேவை இருக்கும். ஒரு பிராமணர் இருக்கார், ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயிலுக்கு வந்து அவருக்கு வந்து விளக்கு எரிக்கணும்னா அங்கே ஆடு மேய்க்கிற கொஞ்சம் பேர் இருந்தே ஆகணும்.
புரியுதுங்களா? அப்போ வந்து அது வந்து கிளஸ்டர்ல ஒரு கண்ணி தான். அப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது நம்ம பார்க்குறப்போ அவர் ஆரியத்தை வளர்க்கணும்னு கொடுத்தாரு, சமஸ்கிருதத்தை வளர்க்கணும்னு கொடுத்தாரு, பிராமணியத்துக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து அவர் வந்து ஒரு கன்னியாக இருந்தார். இந்த சமூக அமைப்பில் பிராமணர்கள் வந்து ஒரு இடத்தை அவர்களாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த இடத்த சோழர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம தவறுன்னு சொல்லலாம். பிடிச்சிக்கிட்டு ஏற்கனவே ஒரு சமூக அமைப்பு இப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு திருவள்ளுவரை நம்ம இவ்வளவு பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளில் வந்து கருப்பு அப்படிங்கிற வார்த்தை வருது. கருப்பு தான் மிக முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு தகுதி அப்படின்னு வருது. ஆனால் விடுதலை புலிகள் வந்து கற்பழிப்புங்கிற வார்த்தையே தூக்குனாங்க. தூக்கிட்டு அது பாலியல் ஒன்கொடுமை அப்படின்னு அவங்க மாத்துறாங்க. ஏன்னா வந்து கருப்புன்ற பேரால் பெண்கள் அடிமைப்படுத்தக்கூடாதுன்றாங்க. அடுத்த நூற்றாண்டில் திருக்குறளில் இருக்கிற கருப்புங்கிற வார்த்தையை நமக்கு பிடிக்காத வார்த்தையாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. இன்னும் போனால் திருக்குறளை எல்லாத்த பற்றியுமே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். விதவைகள் மறுமணம் பற்றி இருக்கா? மறுமணம் பற்றி இருக்கா? இல்லை. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அவரால் அதை பேச முடியல. புரியுதுங்களா? அதனாலேயே வந்து அவர் வந்து இதுக்கு எதிரானவர் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ராஜராஜனை புரிஞ்சுக்கிறப்போ அவர் வந்து ஆரியர்களுக்கு கொடுத்தாரா அப்படின்னு பார்க்குறப்போ ஆரியர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா? இல்லை. தமிழ் பாடுறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று யார்கிட்டருந்து பிடுங்கி கொடுத்தாரா? இல்லை, அவங்க நிலம் தான் கொடுத்தாங்க. இன்னொன்று ஆரியர்கிட்ட தான் நிலம் இருந்ததா? இல்லை, 20% இடத்துல தான் அவங்க பேர் இருக்குது. அவங்களுக்கு பங்கு போச்சுன்னு தான் இருக்கே தவிர நில உரிமையாளர்கள் இல்லை. 20% வந்து அவங்க நில உரிமை சமூகமும் இல்லை, அவங்க அதை வச்சுட்டு வாழக்கூடிய சமூகமும் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சோழர்கள் வந்து ஆரியத்தை தூக்கி பிடிச்சாங்கனோ, பிறர் வந்து தாழ்த்தினாங்கன்னோ, நிலங்களை பிடுங்கி கொடுத்தாங்கன்னோ, கொடுங்கோல ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இருக்கிறத நான் பார்க்கல. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லேன். சோழர்கள் காலத்தில் அவங்க வந்து கருமார்கள், அதாவது இந்த இரும்பு வேலை செய்கிறவங்கள ரொம்ப மதித்தாங்க. ஏன்னா அவங்க தான் போர்க்களத்துக்கான ஆயுதம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் இந்த இரும்பு வேலை செய்யக்கூடிய கருமார்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பிராமணர்கள் மட்டும்தான் பின்பக்கமும் வாசல் வச்சுப்பாங்க. கருமார்கள் பின்பக்கம் வாசல் வச்சுக்கிறதுக்கான உரிமை ராஜராஜ சோழன் பிரிவில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பூநூல் அடையக்கூடிய உரிமை ராஜராஜன் கொடுத்தது. பிராமணர்களுடைய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அவர் இது கொடுத்தாரு. நம்ம இதெல்லாம் பேசாமல் இவர் வந்து தூக்கி பிடிச்சாரு. ஆரியத்தை தூக்கி பிடிக்கணுன்ற நபர் வந்து எதற்காக வந்து தமிழர் திருமுறையை போய் மீட்டுட்டு வரணும்? இதெல்லாம் ஆதாரப்பூர்வமற்ற குற்றச்சாட்டுன்னு நான் பார்க்கறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளமாகவோ அல்லது ஒரு ஒவ்வொரு சாதியினரும், நான் எந்த சாதியும் பேர் சொல்ல முடியல, ஏன்னா எல்லா சாதியினரும் தங்களுடைய சாதியினுடைய அடையாளமாக அவரை பார்க்குறாங்க. இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் காலத்தில் எப்படி அது அமைப்பு முறை இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதின்னு எல்லாராலையும் ஏன் சொல்ல முடியுதுன்னா, நான் இந்த ஜாதி தான் அப்படின்னு ராஜராஜ சோழன் எங்கேயுமே சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய ஆட்சி குறிப்புகள்லேருந்து கல்வெட்டுகள்லேருந்து அவர் குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக இருந்தாருன்னு எங்கேயுமே இல்லை. இருந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மன்னன் நடுநிலையாக வாழ்ந்தான்றதுக்கான ஆதாரம் என்னென்னா, அவன் இறந்த பின்னாடி எல்லோருமே எங்கள் ஆளுன்னு சொல்கிறது தான். ஓகே, இதே வந்து ராஜராஜனுடைய பெருமைக்கு நம்ம ஆதாரமாக பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ராஜராஜ சோழன் வந்து சைவத்துக்கு மட்டும் பண்ணலை, வைணவத்துக்கும் பண்ணியிருக்காரு. ராஜராஜ சோழனுடைய நாணயத்தில் பார்த்தீங்கன்னா குழல்வதும் கிருஷ்ணனோட உருவம் இருக்குது. இறந்த கடவுளோட உருவமும் அவர் நாணயத்தில் இருந்தது கிடையாது, வைணவத்துக்கு பண்ணியிருக்காரு. சமண மத கோயில்களுக்கு அவர் கொடைகள் கொடுத்துருக்கிறார். ஓகே, அதனால் வந்து அவர் வாழும் காலத்தில் அவர் வந்து குறிப்பிட்ட சாதிக்கான நபராகவோ, குறிப்பிட்ட மதத்துக்கான நபராகவோ, ஒரு குறிப்பிட்ட அடையாளம் உள்ளவர்களுக்கான நபராகவோ அவர் வாழலை. அவர் இறந்த பின்னாடி அவரை வந்து ஒரு அந்த அடையாளத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத அவரை சுருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நமக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு அந்த நபரை வந்து என்னோடய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவருடைய புகழ் வெளிச்சத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறு. அது ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் தான் ஒரு 60 வருஷமாக பல கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜராஜ சோழன் சில காணா போச்சுன்னு அவங்களுக்குலாம் ஒரு 4-5 மாதம் மட்டும் தான் தெரியும். அப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்னென்னா, ராஜராஜ சோழன் என்னுடைய முன்னோர், நான் ஜாதியில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ராஜராஜன் பற்றி இப்போ இந்த காணொலியில் நான் பேசின நிறைய விவரங்களே மக்கள்கிட்ட போல, நீங்கள்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கலாமே. இல்லை ராஜராஜ சோழன் பற்றின இந்த விஷயங்களை, வரலாற்று விஷயங்களை தொகுக்கிறதுக்காக யாராவது ஒரு குழுவோ ஒரு நிதியோ ஏற்படுத்தியிருக்கலாமே. இல்லை ராஜராஜ சோழனுடைய சிலை சாராபாய மியூசியத்தில் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் கிடந்தது, அதை நீங்கள் யாராவது போய் மீட்டுட்டு வந்திருக்கலாமே இல்லையா? அப்போ வந்து என்னென்னா, ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுனா அந்த குழந்தை தத்தி தவழ்கிற வயசில் எடுத்தால் தான் தத்தெடுக்கிறது. அந்த குழந்தை ஒரு 25 வயசில் நல்லா இருக்கிறப்போ போய் நான் தத்தெடுக்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தையோட நிழலில் உட்காந்து ஓசிஸ் ஒரு சாப்பிட ஆசைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். ராஜராஜ சோழன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட புகழ் வெளிச்சத்தில் இவங்க வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்களே தவிர, ஒரு தமிழ் மன்னருங்கிற அடையாளத்தோடவோ, ஒரு மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டலாக இருந்தாருங்கிறதுக்காகவோ, பெண் உரிமை சம்பந்தமான சில விஷயங்களை முன் வச்சாருங்கிறதுக்காகவோ, தமிழ் திருமுறைகளை மீட்டவருங்கிறதுக்காகவோ, மேலாண்மை விஷயத்தில் நிறைய முன்மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துங்கிறதுக்காகவோ அதுக்காக அவரை கொண்டாடி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி மன்னர் மன்னன். ரொம்ப ஒரு விலாவரியாக ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்களை வந்து பேசியிருந்தீங்க. இன்னுமே நீங்கள் சொன்ன விஷயங்களில் பல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப புதிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்துக்கணும்னு நான் நம்புகிறேன். ராஜராஜனுடைய சதய விழாவை முன்னிட்டு அவரை பற்றிய பல விஷயங்களை மக்கள் முன்னால், அவர் மீது இந்த பல விமர்சனங்களுக்கு உங்களுடைய ஆய்வின் மூலமாக, உங்களுடைய நூல்களின் மூலமாக ஒரு அற்புதமான விடைகளை கொடுத்துருக்கிறீங்க. எங்களோட வந்து இந்த நேரத்தினுடைய வருகையும் கருத்தையும் பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி.
நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.